இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற விசேஷித்த வாக்குத்தத்தம் ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். தேவன் சொல்லுகிறார் தாவீது ராஜாவை பார்த்து, நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன். அதே போல் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், யோ நான் பாவம் செய்து விட்டேனே என்று. கவலைப்படாதிருங்கள். தேவ சமூகத்தில் மனம் உடைந்து, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவும் என்று கெஞ்சி கேளுங்கள். தாவீது ராஜா பெரிய பாவத்தை செய்தார். கொலை, என்ன விபச்சாரம், இப்படிப்பட்ட பாவங்களை செய்தார். தேவ சமூகத்தில் கதறி அழுதார். சங்கீதம் 51 சொல்லுகிறது, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவி இடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இருக்கும் கதறினார். தேவன் அந்த ஜபத்தை கேட்டார், அவரை ஆசீர்வதித்தார். தாவீது நீ என் இருதயத்துக்கு ஏற்றவனப்பா என்று சொன்னாரே, அதே போல் உங்களுக்கும் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஒரு நிமிடம் உங்களுக்கு ஜபிக்கவா. நல்ல பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் இப்பொழுது மன்னிப்பு கேட்கிறார்களப்பா. உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவும், ரத்தத்தினாலே கழுவும், உங்களை பரிசுத்தப்படுத்தும். தாவீது ராஜாவை பார்த்து சொன்னீரே, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னது போல நீர் இவர்களை பார்த்து சொல்லுகிறேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகிக்கிறேன், ஐ லவ் யூ, நான் உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.